Hi, hello friends, welcome to Vijay. Now I'm going to Vijay பேசிட்டிருக்கேன். So இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராமோட வேற லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேப் பண்ணாம பார்க்கறோம். இந்த வீடியோஸ் ரொம்ப ஈஸியா மேப் பண்ணலாம்னு பாரு. So நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம சோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க அந்த வீடியோஸ் எப்படி இந்த மேப் பண்ணனும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க அலைமோஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் இருக்கும். அதே கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டி செட் பண்ணி வெச்சுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோஸ் எப்படி மேப் பண்ணனும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அலைமோஸ் ஓபன் பண்ணிட்டு கீழ பிளஸ் ஐகான் சோ அத கிளிக் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தறாந்து நான் சூப்பர் சோ அந்த ரேஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து 4S பிள்ளையில் தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, 9S நீங்கள் போட மாட்டேன் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்காக நான் வந்து புல் ஸ்கின் நான் நீங்கள் பண்ண போகிறேன் 9S. ஸோ வந்து கொடுத்துட்டு இஸ்லேஸ் வந்து ஒரு 1080 இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. எல்லாம் வந்து பேசிக்காக பண்ணுறது தான் ஓகேவா. கொடுத்துட்டு அந்த கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ்ஸே காண்ட்ருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதையுமே நான் வந்து பேசிக்காக பண்ணுறேன். இதில் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஏன்னா நீங்கள் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக படம் நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டேறீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே மட்டும் ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்கின்னுங்க. இப்போ இந்த இமேஜ் இந்த சீலை கட்ட சைடு அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் முல்லை காணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருங்க. இப்போ இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். நான் சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சு இப்போ வந்து கட் பண்ணி லாஸ்ட் இப்படி கொடுத்து அந்த கட் ஆடும் ஓகே. இப்போ ஆடியோ சர்ச் பண்ணலாம். அந்த ப்ளஸையும் கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு வியூவாக கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் அட் பண்ண போகிற சாங் என்ன வேணாலும் நீங்கள் வந்து அட் பண்ணிங்க. அந்த ப்ளஸையும் கொடுத்தா வந்து அட் ஆகிடும் ஓகேவா. இதோட வாலியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு காப்பி ரைட்டிங் வருமே, அதை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் அந்த ஆடியன்ஸை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகே. இந்த ஆடியன்ஸ் வந்து இது பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நீங்கள் தான் அந்த இமேஜ் இருக்குல்ல அது சுற்றியமாக வந்து ஒரு ரெக்காக வந்திருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து பண்ணுறது தான். அகைன் அதை எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். அகைன் அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிட்டு சேப் இருக்குப்பா சேண்டாக வந்து அட் பண்ணிட்டு ஸோ அந்த சேப்பை அவன் கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டு அப்புறம் அகைன் அந்த கலர் ஃபீல்டில் போய்ட்டு இதில் பாருங்கள் 3 பாக்ஸ் கொடுத்துருப்பான். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து கீழே பாருங்கள் 3 பாக்ஸ் கொடுப்போம். அந்த சென்டர் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்படி வந்துடும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கணும். நீங்கள் ஒன்றும் வேணும். அந்த சைடில் வர அந்த கலரை காண்றோம் வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு பாருங்கள் 255 இருக்கும். அந்த பாலை ஃபுல்லாக அந்த கம்மி பண்ணி விட்டுருவோம் ஓகேவா. கம்மி பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த பாலை நீங்கள் வந்து கரெக்டாக இழுத்து சென்டரில் இப்படி கரெக்டாக வச்சுருங்க இப்படி ஓகேவா. வச்சுட்டு இப்போ அந்த சேண்டு பாஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலருமோ அந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வச்சு நான் வந்து ஒரு ரெட் கலர் வச்சுறேன். வச்சுட்டு இப்போ அகைன் பேக்கில் வந்து இப்போ அந்த சேப் இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேலாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த சேப் இமேஜ் வந்து இமேஜுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜிம் பண்ணி வச்சுருங்க. சாரி ஜிம்முன்னு சொல்லிட்டேன், ஜிம் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. இப்போ அந்த சேப் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த கலர் ஃபீல்டில் போனால் இந்த மாதிரி 2 பால் வந்து உங்களுக்கு வந்து அட்டாடும் ஸ்க்ரீனில். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி இந்த பால் நீங்கள் வந்து பிடிச்சி இப்படி இழுத்துன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து எங்கிட்ட வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு பாலையுமே ஓகேவா. ஸோ நான் சும்மா அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ அந்த சேவ் மேஜை நம்ம வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சைடில் முல்லை அதை கிளிக் பண்ணி இதையுமே ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன். பா ஸோ ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நான் 5 செகண்ட்லாம் வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இந்த இமேஜ் கொஞ்சம் வந்து லைட்டாக அமைந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணலாம். அது பண்ணலாம். அகைன் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் மோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எங்கே இருக்குது தான் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் பல்ஸ் இருக்கும். அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே பாருங்கள் ஃப்ரீக்வன்சியோட வேலையை பாருங்கள். ஒரு 0.48 வச்சுருங்க. 0.48 ஓகேவா. அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வேட்டை முடிச்சு. இமேஜ் இப்போ பாருங்கள் மூவாதா தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை போய்ட்டு ரொம்ப ஈஸியாக தாறுமாலாக இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டை போய்ட்டு. ஸோ நீங்களே பாருங்கள். இப்போ அகைன் இந்த ப்ளஸையும் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தா நான் தமிழில் தான் வந்து எடிட் பண்ண போகிறேன் அதிகமாக ஓகே. என்னோடய சப்போர்ட் வந்து தமிழ் தான் அதிகமான சப்போர்ட் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷ் எடிட் பண்ணிங்க. நம்ம இப்போ நான் அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீ வந்து காப்பி பண்ணி நீங்கள் உடனே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே நம்ம நான் வந்து டைப் பண்ணிட்டேன் ஓகேவா. டைப் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட்டோட அந்த ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து அட் பண்ணி உங்களை அலைமேஷன் நீங்கள் தான் அட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதோட அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் பாருங்கள் 18 பிக்சர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுருங்க ஓகேவா. இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டை பொறுத்து இருக்குது ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் எப்படி வைக்கணுமோ ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் எப்படி கலர் கொடுக்கணும் இதெல்லாம் நான் வந்து 28 வச்சுட்டு இப்போ அந்த கலர் பாஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுருங்க. இப்போ அந்த பாஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வைங்க. வச்சுட்டு அந்த டிக்கெட் கணக்கு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட் டாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி சென்டராக வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து கீப்பர் மார்க் பண்ணோம்னா மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸோ வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக வச்சுருங்க ஓகேவா. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் வந்து எந்த இடத்துல முடியும் ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து கீப்பரை மார்க் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா. நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து 2 by 8 தான் பண்ண போறோம். இப்போ அதனால அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எந்த எடுத்து முடியும். சோ நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அலைன்மென்ட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பட்டன் ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்ல ஒரு கீ பீரியட், அடுத்து வந்து ஒரு 20 செகண்டுக்கு இன்னொரு கீ பீரியட், அடுத்து வந்து ஒரு 20 செகண்டுக்கு இன்னொரு கீ பீரியட், அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்ல ஒரு கீ பீரியட். ஓகேவா? கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கீ பீரியட் வந்து லாங் பஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து அலைன்மென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து வச்சிருங்க ஒரு 20 செகண்டுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கீப்பரை போய்ட்டு ஃபஸ்ட் டாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வச்சுட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு சைடாக கொண்டு போங்க. அப்படி ரொம்ப கொண்டு போய் ஒரு அளவு கொண்டு போங்க. இப்போ நேராக மார்க் வந்து கிளிக் பண்ணால் அந்த கீப்பர் வந்து செட் ஆகும். இப்போ லாஸ்ட் கீப்பரை வச்சுட்டு அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து கொண்டாங்க. இப்படி ஓகேவா? சைடாக கொண்டு போங்க. அப்படி ரொம்ப மறைச்சாங்க. இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. இப்போ அந்த லாஸ்ட் கீப்பருக்குமா அந்த மூணாவது கீப்பர் நம்ம சென்டர் வச்சுட்டு அந்த கீப்பரை கீழே பாருங்க ஒரு கிராப் ஆப்ஷன் இருக்கும். நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். அந்த பாலை இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பாலை இழுத்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அதே மாதிரி அந்த ஏரா மார்க் வந்து கிளிக் பண்ணேன். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீப்பருக்கும் அந்த செகண்ட் கீப்பர் நம்ம சென்டர் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்து மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஸ்கேலாஸ் நம்பர் 3 வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட முடியாமல் வந்து கீப்பரை ஆட் பண்ணிப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்லேயே அது மேலே வச்சுட்டு இன்னொரு கீப்பரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த ஏரா மார்க் கிளிக் பண்ணால் அடுத்தடுத்து அந்த கீப்பர் வந்து கரெக்டாக போயிடும். ஓகே, இதே மாதிரி நேராக மாதிரி கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இந்த மாதிரி கீப்பரை ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்துல மொத்தம் வந்து 4 கீப்பரே முடியாமல் வந்து ஆட் பண்ண இடத்துல அது மேலே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த லாஸ்ட் கீப்பரை வச்சுட்டு அடுத்து பண்ணிடலாம். லாஸ்ட் கீப்பரை வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள் டிக்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப மேடாங்க ஒரு அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீப்பரை வச்சுட்டு அதே மாதிரி தான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு கீப்பரை வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிடாதீங்க, ஒரு அளவு பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீப்பர் அந்த செகண்ட் கீப்பர் நம்ம சென்டர் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து பண்ண மாதிரி கிராப் அதே மாதிரி தான் அந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறதா நம்ம இப்போ அதே மாதிரி இந்த நேராக மார்க்கர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இந்த லாஸ்ட் கீப்பருக்கும் சென்ட்ரு அந்த மூணாவது கீப்பர் சென்டரில் வச்சுட்டு இந்த பாலை இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்பா. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நான். ஓகேவா? ஸோ ஒன்று கரெக்டாக வந்து இது இப்படிலாம் பார்த்த மாதிரி பிள்ளை ஆகுது. ஓகேவா? இப்போ நான் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி பார்த்தோம்னா அந்த ஒரு கலர் வந்துருக்கும், ஒரு ரெட் கலரு அண்ட் வந்து அந்த ஒயிட் கலரு. ஸோ அது எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு வந்து பாருங்கள் கலர் லைட்டு அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் என்ன எஃபெக்ட்டு இந்தலாம் இருக்குது பாருங்கள் ஜேட்னு ஒரு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளிக் பண்ணி அட்டாடும் அட்டானதுக்கப்புறம் கலர் 1 அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடில் பாருங்கள் அந்த கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு கலரை ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சேண்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வச்சுருங்க இதுலேயுமே. ஓகேவா? வச்சுட்டு இப்போ அந்த ஆங்கிளை கிளிக் பண்ணிட்டு ஆங்கிளோட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1x கொண்டு போயிருங்க. 1x+. ஓகேவா? கீழே வந்து ஒரு +190. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. மேலே வரும் பாருங்கள் 1x+ன்னு. ஓகேவா? அந்தளவு நமக்கு வந்துருச்சு பாருங்கள். மேலே வந்து 1x+, கீழே வந்து 190. ஓகேவா? 190. .50 வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவில் வந்து 111. ஓகேவா? 100. 111. ஓகேவா? 111 வச்சுருங்க. கரெக்டாக வச்சுருங்க இதை மட்டும். ஓகேவா? அடுத்து இந்த ஒய்யை கிளிக் பண்ணிட்டு ஒய்யரில் வந்து பாருங்கள் +25. ஓகேவா? சார் நம்பா நான் எக்ஸ்ட்ரா வெளியே திரும்ப நான் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் 111 வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஒய்யை கிளிக் பண்ண ஒய்யர் வெளியே வந்து பாருங்கள் +25. ஓகேவா? 25 கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் ஸ்கேலை கிளிக் பண்ணி ஸ்கேலோட வந்து 1.90 வச்சுருங்க. 1.90. ஓகேவா? அடுத்து கீழே ஸ்கொயர் பாட்டாங்க ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க 100க்கு. இது வந்து கீழே பாருங்கள் அந்த ஸ்வேப்பை கொடுங்க. அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கொடுத்தீங்க பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒழுங்காக தெரியல. ஓகேவா? ஸோ நீங்களே பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டர் சடவில் போய்ட்டு சைடில் 2 பாஸ் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு பாஸை கிளிக் பண்ணிட்டு ஹாட் பார்டர் கொடுங்க. அதை கொடுத்து அவுட் சைடில் வச்சுட்டு கீழே பாருங்கள் பாஸ் கொடுத்துருப்பான். அந்த பாஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சைஸ் வந்து ஒரு 4 இல்லைனா ஒரு 3 இந்த ரேஞ்சில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ நம்ம. ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படிலாம் பார்த்தோம்னா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? இன்னும் வந்து 2 எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே போங்க. ஓகே, அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் பிரிக்கின்ஸோட வேலை வந்து 1.75 வச்சுருங்க. அது கரெக்டாக வச்சுருங்க 1.75. அடுத்து ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு இது வந்து -6 ஓகேவா, -6. அடுத்து ஆங்கிள் 2 கிளிக் பண்ணிட்டு இது வந்து பாருங்கள் +6 ஓகேவா, +6 வச்சுருங்க. எப்பாப்பா இது மட்டும் தான் கரெக்டாக வைக்கவே வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா, நம்ம ஒன்று வச்சா அது ஒரு மாதிரி போவோம். இதில் ஓகே நம்ம நான் வச்சுட்டேன் நம்ம ஓகேவா, எப்படி கஷ்டப்பட்டு வச்சுட்டேன் ஓகேவா. ஸோ இதில் வந்து அவ்வளோ சேஞ்சு இப்போ பார்க்குறேன். பேக்கில் வந்து திரும்ப டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இந்த ஒரு எஃபெக்ட் தான் நம்ம ஓகேவா முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். இப்போ ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே போங்க, அதிலே போங்க. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், எஃபெக்ட் அட் பண்ண போகிறோம். அந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மேட்டு இதில் பாருங்கள் ரேண்டம் டிஸ்ப்ளேமெண்ட், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேக்னெட்டிவ் இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் 43 வச்சுருங்க, 43 ஓகேவா. அடுத்து பாருங்கள் இவ்லேஷன் இருக்குது, அதில் நம்ம வந்து கீப்பர் மார்க் பண்ணலாம், அதை விட்டுருங்க இப்போக்கி. அடுத்து அந்த சீட்டை கிளிக் பண்ணிட்டு 0.73 வச்சுருங்க, 0.73 ஓகேவா. கரெக்டாக வச்சுருங்க ஓகேவா. அடுத்து கீழே ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, ஸ்கெட்டரை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பாருங்கள் 61 ஓகேவா, 61 ஓகே. இப்போ அந்த இவ்லேஷனை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்த கீப்பர் மார்க் பண்ணாலும் சொல்கிறேன். இப்போ அந்த ஏற மார்க் கிளிக் பண்ணால் இப்போ செகண்டரி கீப்பரில் வந்து கரெக்டாக நம்ம போய்ட்டு அதுக்கு அந்த இவ்லேஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வச்சுட்டு அதில் ஒரு கீப்பரை மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஏற மார்க் கிளிக் பண்ணுங்கள், அடுத்த கீப்பர் வர 3வது கீப்பரில் வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பரை மார்க் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நீங்கள் வந்து கீப்பரை மட்டும் அட் பண்ணுங்கள், வேலையை எந்த ஒரு வேலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அவ்வளோ நம்ம அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எதுக்கு நான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறேன், அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு மோ ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸோ ஒரு வாட்டி எதுக்கு வந்து செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஓகேவா. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்பா இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ப்ளே நீங்கள் வந்து இப்படியில் பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகுது. ஸோ பாருங்கள் ஓகேவா. இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பாரு குட்டி பாஸ் போட்டு ப்ளஸ் போட்டு அதை கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுங்க, 2 லேயர் வந்து இப்போ அந்த செகண்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. அடுத்துல எந்த இடத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த சேண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை போய்ட்டு ஸோ நீங்கள் அடுத்துல என்ன வருமோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் அதில் பாருங்கள் இன்னொரு இப்போ நான் வந்து சேண்ட் டெக்ஸ்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் சும்மா நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுது பார்த்தா. ஸோ நீங்கள் வந்து சேண்ட் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பிரிவில் பார்த்த மாதிரி அந்த மேலே வந்து ஒரு ரெட் கலரு, கீழே வந்து ஒரு ஒயிட் கலர், இந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ண டெக்ஸ்ட் வந்து ஒரே லைன் வர மாதிரி பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் அப்போ தான் நீங்கள் வந்து பிரிவில் பார்த்தா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து நான் அது வந்து சொல்லி காமிச்சிடலாம் பாருங்கள். ஸோ அந்த கலர் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா ஸோ அந்த கலர் வந்து இருக்காது. திரும்ப நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி நான் வந்து சொல்லி கொடுத்தணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துக்கிறேன். டெலிட் கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே குட்டி பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுத்துருங்க, 2 லேயர் வந்துடும். இப்போ சேண்ட் லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கிளிப் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்து நான் என்ன வருமோ இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப சொல்லி கொடுத்தேன், வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் சும்மா வந்து 2 டெக்ஸ்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாக்கலாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வருமோ அதை மட்டும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் அட் பண்ணலாம். அங்கே இந்த ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் போட்டு வியூவாக கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து அட் பண்ணிடுறேன். இந்த டெம்ப்ளேட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போல இருக்குது. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் நான் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது ஓகேவா. அதை எடுத்துறேன் நண்பா ஓகேவா. கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ்மே இதில் ஓகேவா. இப்போ அந்த கீப்பேன்னு சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட் அட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் எனக்கு கொடுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் ஸ்கில் வந்து அட் ஆகிடும். அட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே அமௌண்ட் ஆர்டர் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க ஓகேவா. இப்போ அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக அந்த ஸ்கில் செட்டட் ஆகிடும். அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி பிரிண்டிங் ஒப்பாசிட்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தா ஸோ பிளாக்கில் வந்து ரிமூவ். ஸோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் ஓகேவா. கொஞ்சம் வந்து கேங் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண மேலே ஏற மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. சோலா நம்பாஸ். ஸோ இந்த வீடியோஸ் இந்த எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டோம் அதை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நோட்டி செக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. நன்றி, வணக்கம், பை பாய்.